அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய இந்திய கலாச்சாரமாகட்டும் கட்டுமானமாகட்டும் ரொம்பவே வித்தியாசமாகவும் மர்மங்கள் நிறைந்த விஷயங்களை கொண்டிருக்கிறதாகவும் அமைஞ்சிருக்கும். அந்த வகையில் தான் மும்பையில் இருக்கக்கூடிய ஒரு தீவு, அதாவது எலிஃபெண்டா தீவு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எலிஃபெண்டா குகையில் மூன்று முக சிவன் சிற்பம் காணப்படுது. இந்த குகையை ரொம்பவே வித்தியாசமான முறையிலையும் மர்மமான முறையிலையும் வடிவமைக்கப்பட்டிருக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த குகையில் இருக்கக்கூடிய சிறப்பு என்ன, இந்த சிவபெருமானின் சக்தி என்ன, இந்த துறைமுகம் எங்கே இருக்குது, இந்த விஷயங்களை தான் இந்த வீடியோவில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வித்தியாசமான வடிவமைப்பை கொண்ட இந்த குகையும் இங்கே இருக்கக்கூடிய கடவுளின் திருவுருவச்சிலையும் எந்த இடத்துல இருக்குது, இதன் சிறப்புகள் என்ன அப்படின்றதையும் பார்க்கலாங்க. இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும், ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இதுவரைக்கும் நம்ம அறியாத தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வியூவர்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஒரே குகையில் 10 விதமான சிவனும் விளங்காத மர்மமும் கொண்ட இந்த குகையை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மும்பை நகரத்தில் இருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் அரேபிய கடலில் இருக்கக்கூடிய சிறிய தீவான எலிஃபெண்டா தீவில் அமைஞ்சிருக்கிறது தான் இந்த எலிஃபெண்டா குகை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திய குடவரை சிற்பக்கலைகளில் ரொம்பவே முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய இது. மேலோட்டமாக பார்த்தோம் அப்படின்னா களிமண்ணால் செய்யப்பட்டது போல தோற்றமளிக்கும் வித்தியாசமான காட்சி கொடுக்கக்கூடியதாக சொல்கிறாங்க. ஆனால் முழுவதுமே பாறைகளால் வடிவமைக்கப்பட்ட இந்த குகைக்குள்ள பல்வேறு மர்மங்கள் அடங்கி காணப்படுது. அது எல்லாமே சைவ கடவுளான சிவபெருமானையே சூழ்ந்திருக்கிறதால இன்னைக்கு வரைக்குமே விடை தெரியாத மர்ம தீவாகவே இது நீளுது அப்படின்னு சொல்கிறாங்க. கிபி 5ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி 8ஆம் நூற்றாண்டு வரைக்குமான காலகட்டத்தில் இந்த குகைக்குள்ளே இருக்கக்கூடிய சிற்பங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு தொல்லியல் துறையினரால் கணக்கிடப்பட்டிருக்கு. இதை யார் கட்டினாங்க அப்படின்றது இன்னும் மர்மமாகவே இருக்குங்க. மேலும் அதற்கான எந்த ஒரு ஆதாரமும் நமக்கு கிடைக்கல அப்படின்றது தான் நிதர்சனம். இந்த குகை கிரகபுரி அப்படின்னும் அழைக்கப்படுது. இந்துக்களினுடைய வழிபாட்டு தலமாக 16ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இருந்து வந்திருக்கு இந்த குகை. ஆனால் 1534 போர்ச்சுகீசிய மன்னரின் ஆட்சிக்கு கீழே இந்த பகுதி வந்ததுக்கு அப்புறமா வழக்கொழிந்து போய் இருக்கு. அதாவது இந்த பகுதி ரொம்பவே வசீகரமற்று காணப்பட்டிருக்கு. இதை வழிபாட்டு தலத்திலிருந்து எடுத்திருக்காங்க. எலிஃபெண்டா குகையில் பல்வேறு சிற்பங்கள் காணப்பட்டா கூட 20 அடி உயரம் கொண்ட சிவனுடைய சிலை சற்று வியப்புடையதா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மேலும் இந்த 20 அடி உயரம் கொண்ட சிவன் சிலையானது ரொம்பவே வியப்படைய வைக்கக்கூடிய வித்தியாசமான வகையில் அமைஞ்சிருக்கக்கூடிய அற்புத சிலை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அந்த சிலை சிவனின் தொழிலான படைத்தல், காத்தல், அழித்தல் அப்படின்ற மூன்று தொழில்களை விளக்கும் விதமா 3 முகங்களுடன் விளங்குறதா சொல்லப்படுது. அந்த சிலையின் மர்மம் இந்த 3 விதமான தொழில்களை குறிக்கக்கூடிய அமைப்பில் அமைஞ்சிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. 89 அடி அகலம் இருக்கக்கூடிய இந்த குகைக்குள்ள 10 விதமான சிவனை பற்றின சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கு. இதனுடைய நுழைவு வாயிலில் மகேசமூர்த்தி சிற்பம் இருக்குங்க. இந்த குகை கல்லாலான பெரும் தூண்கள் தாங்கி நிற்கும் வகையில் செதுக்கப்பட்டிருக்கு. இந்த குகைக்குள்ள சிவனையும் சக்தியையும் குறிக்கும் அர்த்தநாதீஸ்வரர் சிற்பமும் அமைஞ்சிருக்கு. சிவன் பூமிக்கு கங்கையை கொண்டு வந்ததை சித்தங்காதரர் சிற்பம் போன்றவை இந்த குகைக்குள்ள வடிவமைக்கப்பட்டிருக்கிறது ஆச்சரியத்தை உருவாக்கும் வகையில் அமைஞ்சிருக்கு. இந்த குகையில் சாளுக்கியர் கால கட்டிடக்கலையின் வழக்கமான சதுர வடிவ தூண்கள், பிரம்மாண்டமான கடவுள்கள் மற்றும் துவாரபாலகர்களின் சிலையும், குப்தர்களின் கட்டிடக்கலை மரபில் பின்பற்றப்பட்ட மலைகள், மேகங்கள் பற்றிய சித்தரிப்புகள் போன்றவையும் கலந்திருக்கு. இதன் காரணமாக தான் இது யாரால் கட்டப்பட்ட குகை, எந்த காலத்தில் கட்டப்பட்ட குகை அப்படின்ற ஒரு முடிவுக்கு நம்மளால் வர முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எலிபெண்டா குகை சிற்பங்களில் ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுறது சிவகுகையின் வாயிலுக்கு பின்னே இருக்கக்கூடிய திருமூர்த்தியின் சிற்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. திருமூர்த்தி சிற்பம் உள்பட இங்கே இருக்கக்கூடிய எல்லா சிற்பங்களுக்குமே வண்ணம் தீட்டப்பட்டிருக்கிறதாகவும், காலப்போக்கில் அந்த வண்ணம்
பொலிவிழந்து அழிந்து போயிருக்கக்கூடும் அப்படின்னும் சொல்லப்படுது. எலிஃபெண்டா தீவுக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு சிறந்த ஒரே வழி படகு மூலம் மட்டும்தான் அந்த தீவை அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. வேற எந்த ஒரு போக்குவரத்து தளமும் அங்க சுத்தமா கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது. மும்பை கேட்வே ஆஃப் இந்தியாவில இருந்து காலையில 9 மணி முதல் மாலை 5 மணி வரைக்குமே இந்த தீவுக்கு, அதாவது எலிஃபெண்டா தீவுக்கு போகிறதுக்கு படகு சவாரி இருக்கு. இந்தியாவுடைய எல்லா நகரங்கள்ல இருந்தும் மும்பைக்கு ரயில் மற்றும் போக்குவரத்துகள் மூலியமா பேருந்து வசதிகள் அமைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம எலிஃபெண்டா தீவுக்கு போகிறதுக்கு மும்பை வரைக்குமே நம்ம கிட்ட விமான சேவைகள் கூட இருக்குங்க. அங்கேருந்து எலிஃபெண்டா தீவுக்கு, அதாவது மும்பையிலிருந்து எலிஃபெண்டா தீவுக்கு போகணும் அப்படின்னா கேட்வே ஆஃப் இந்தியாவிலிருந்து தான் படகு மூலியமாக இந்த தீவுக்கு, இந்த ஐஸ்லாண்டுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. இது ரொம்பவே அழகிய தீவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அழகிய எலிஃபெண்டா தீவுகளும் குகைகளும் ரொம்பவே வியக்க வைக்கக்கூடிய ஆச்சரியம் நிறைந்த மர்மங்கள் நிறைந்த ஒரு குகையாக அமைஞ்சிருக்குங்க. எலிஃபெண்டா குகைகள் மும்பை கடற்கரைக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய மும்பை துறைமுக பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய காராபுரி தீவுல அமைஞ்சிருக்கு. இந்த தீவுக்கு போர்ச்சுகீசியர்கள் தான் எலிஃபெண்டா தீவு அப்படின்னு பெயர் சூட்டியிருக்காங்க. 1987 இந்த குகைகளை யுனெஸ்கோ நிறுவனம் உலக பண்பாட்டு பாரம்பரிய களமாக அறிவிச்சிருக்கு. பல உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இந்த தீவுக்கு அதிக அளவில் வந்துட்டு போகிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய சிற்பங்களை துப்பாக்கி சுடும் பயிற்சிக்கு இலக்காக போர்ச்சுகீசியர்கள் பயன்படுத்தினதால பல சிற்பங்கள் சிதைக்கப்பட்டிருக்கு. இந்த குகைகள் 9 தொடங்கி 13 உட்பட்ட சில்கார அரசர்களின் காலப்பகுதியை சேர்ந்ததா இருக்கலாம் அப்படின்னு கருதப்படுது. பல்வேறு மன்னர்களின் கட்டிடக்கலைக்கு உதாரணமா இந்த இது எடுத்துக்காட்டா விளங்குறதால இது எக்ஸாக்டா யாருடைய காலத்துல கட்டப்பட்டது அப்படின்னு தெரியல. இந்த இடத்தை சேர்ந்த சில சிற்பங்கள் ராஷ்டிரகூடர் மற்றும் சாளுக்கியர் காலத்தை சேர்ந்ததாகவும் கருதப்படுது. எலிஃபெண்டா திருமூர்த்தி சிலை அப்படின்னு சொல்லக்கூடிய சிவன் சிலையின் 3 முகங்கள் மும்மூர்த்திகளான பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகியோரை குறிக்கிறதா குறிப்பிடப்படுது. மேலும் இது வேறு விதமாகவும் சொல்றாங்க. சிவனுடைய 3 தொழில்களான படைத்தல், காத்தல், அழித்தல், இந்த 3 விஷயங்களையும் இந்த 3 முகம் கொண்ட சிவன் குறிப்பிடுறதா சொல்றாங்க. இது எந்த அளவு உண்மை அப்படின்னு தெரியல. இந்த 3 முகம் கொண்ட சிவனின் உருவமானது பிரம்மா, விஷ்ணு, சிவன் இந்த 3 பேரை குறிக்குதா, இல்லை இவருடைய 3 தொழில்களான படைத்தல், காத்தல், அழித்தல் இந்த 3 விஷயங்களை குறிக்குதா அப்படின்னு தெரியல. இருந்த போதிலும் இந்த 2 விஷயங்களையும் இந்த 3 முகம் கொண்ட சிற்பங்கள் விளக்கிறதா நம்ம எடுத்துக்கலாம். இது ராஷ்டிரகூடர்களின் அரச சின்னமாகவும் இருந்திருக்கு. நடராசர், சதாசிவன் ஆகியோரின் படைப்பு சிற்பங்களும் அர்த்தநாதீஸ்வரர் சிலைகளும் ராஷ்டிரகூடர் காலத்தைச் சேர்ந்த பிற கலை படைப்புகளா பார்க்கப்படுது. இந்த குடவரை கோயில் தொகுதி சுமார் 60,000 சதுர அடி பரப்பளவுல அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துல அழகிய படைப்பு சிற்பங்களும் சிலைகளும் ஒரு சிவன் கோவிலும் இருக்கு. மேலும் பாறைகளால இந்த குகைகள் குடையப்பட்டிருக்கிறது அதிசயமா பார்க்கப்படுது. இது குடவரை கோவில்கள்லயே ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த அழகிய வேலைபாடுகளுடன் கூடிய குடைவரை கோவிலா சொல்றாங்க. இந்த குகை முதல்ல கிரிஹரபுரி அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு. இந்துக்களின் வழிபாட்டு தலமாகவும் 16 வரைக்குமே இருந்து வந்திருக்கு. ஆனா 1534 போர்ச்சுகீசிய மன்னரின் ஆட்சிக்கு கீழே எப்போ இந்த பகுதி வந்ததோ அதுக்கப்புறமா இந்த பகுதி அவங்களுடைய துப்பாக்கி சுடுதல் பயிற்சி களமா மாறியிருக்கு. அதனால இங்க இருந்த பல சிற்பங்களும் சிலைகளும் சிதைந்து போயிருக்கிறது ரொம்பவே வருந்தத்தகு விஷயமா அமைஞ்சிருக்கு. இந்த எலிஃபெண்டா குகை சிற்பங்கள் ரொம்ப சிறப்பு வாய்ந்ததா சொல்லப்படுது. சிவகுகையின் வாயிலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய திருமூர்த்தி சிற்பம் பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகு வாய்ந்ததா அமைஞ்சிருக்கிறதா சொல்றாங்க. திருமூர்த்தி சிற்பம் உள்ளிட்ட இங்க இருக்கக்கூடிய எல்லா சிற்பங்களுக்குமே வண்ணம் தீட்டப்பட்டிருந்ததாகவும் காலப்போக்குல அது போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.
நீங்கள் இது வரைக்கும் நம்ம அறியாத தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.